Hello everyone, நாவலை இந்த வீடியோல how to increase views on YouTube. உங்களுடைய YouTube சேனலின் வீடியோக்களில் வியூஸை அதிகமாக்குவது எப்படி? உங்க சேனல்ல 5 views, 10 views, 100 views, 10,000 views, எவ்வளவு வியூஸ் வந்தாலும் இந்த ட்ரிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வியூஸ் அதிகமாகும். இப்போ உங்க சேனல்ல ரெகுலரா வர வியூஸை விட ஏன் அதிகமாகல? சிலருக்கு பழைய வீடியோஸில் வந்த வியூஸை விட புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோவில் வியூஸ் கம்மியாக வரும். அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனை காமிக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். முதல்ல என்னோடய யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவோட டீட்டெயில்ஸை ஓப்பன் பண்ணுறேன். லைவ் ஸ்ட்ரீமை எனேபிள் செய்வது எப்படி? இந்த வீடியோவில் பாருங்கள், 16,500 வியூஸ்க்கு மேலே வந்திருக்கு. அடுத்து இந்த வீடியோவுக்கு முன்னாடி லாஸ்ட் 9 வீடியோஸோட கம்பேர் பண்ணும்போது இதோட ரேங்கிங் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இருக்குது. ஸோ இந்த 10 வீடியோஸில் இதோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது. அடுத்து வியூஸில் பாருங்கள், இங்கே ஆரோ மார்க் அப் டைரக்ஷனில் இருக்குது, அதோட க்ரீன் லைனும் இருக்குது. இதுக்கு என்ன மீனிங்னா இந்த வீடியோ டிப்பிக்கலாக 140-லிருந்து 730 வியூஸ் வரைக்கும் வரும். ஆனால் 730 வியூஸ்க்கு மேலே அதிகமாக வந்திருக்கு. அதனால் ஆரோ மார்க் அப் டைரக்ஷன்லேயும் க்ரீன் கலர்லேயும் இருக்குது. அடுத்து ஆவரேஜ் வியூ டியூரேஷன் 1:11 வரையும் வந்திருக்கு. இது டிப்பிக்கலை விட கம்மியாக வந்திருக்கு. அதனால் ஆரோ மார்க் டவுன் டைரக்ஷனில் இருக்குது. இங்கே பாருங்கள், வாட்ச் டைம் 19,000 மேலே வந்திருக்கு. அப்புறம் இது டிப்பிக்கலை விட அதிகமாக வந்திருக்கு. இப்போது அடுத்த வீடியோவை ஓப்பன் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டெலிட் செய்வது எப்படி? இந்த வீடியோவில் ரேங்கிங், வியூஸ், ஆவரேஜ் வியூ டியூரேஷன், வாட்ச் டைம்லாம் டிப்பிக்கல் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. இதுக்கு என்ன மீனிங்னா இந்த வீடியோவில் வியூஸ் அதிகமும் ஆகலை, குறைவும் இல்லை, ஆவரேஜ் ரேஞ்சுக்குள்ளே வியூஸ் வந்துட்டுருக்கு. இப்போது அடுத்த வீடியோவை ஓப்பன் பண்ணுறேன். ஹவு டு ஃபைண்ட் அப்லோடட் வீடியோஸ் ஆன் யூடியூப். இதில் பாருங்கள், ரேங்கிங் 7 இருக்குது. வியூஸ் ஆவரேஜ் வியூ டியூரேஷன் வாட்ச் டைம் எல்லாம் டவுன் டைரக்ஷனில் இருக்குது. இது எல்லாமே டிப்பிக்கலை விட கம்மியாக இருக்குது. ஏன் இது கம்மியாக இருக்குன்னு வீடியோ அனலிட்டிக்ஸில் பார்க்கலாம். இதில் பாருங்கள், இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட் 1% இருக்குது. ஆவரேஜாக 10% மேலே கிளிக் த்ரூ ரேட் இருந்தால் தான் வியூஸ் அதிகமாக வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே 1% தான் இருக்குது. இதுக்கு என்ன மீனிங்னா இந்த வீடியோவோட தம்னைல் பிக்சரை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்க்க வேணான்னு டிசைட் பண்ணுறாங்க. அதனால் வியூஸும் வரல. ஸோ உங்கள் தம்னைல் பிக்சரை மற்றவங்க பார்க்கும்போது இதில் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவோட தம்னைல் பிக்சரை கிளிக் பண்ணி பார்க்கணும்னு திங்க் பண்ண வைக்கணும். உங்கள் தம்னைல் பிக்சரை எடிட் பண்ணி அட்ராக்ஷனாக மாற்றுங்க. அப்புறம் ட்ரெண்டிங்காக எல்லாரும் தேடுற டாப்பிக்காக சூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சொன்ன வீடியோவில் வியூஸ் அதிகமாக இருந்துச்சு. அந்த வீடியோவில் வியூஸ் அதிகமாக எப்படி வந்திருக்கும், அதுக்கப்புறம் அதோட கிளிக் த்ரூ ரேட் என்னவாக இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் பாருங்கள், கிளிக் த்ரூ ரேட் 12.6% இருக்குது. ஸோ இதோட தம்னைல் பிக்சர் பெட்டராக அட்ராக்டிவாக இருக்குது, வியூஸும் அதிகமாக வருது. அப்போது இம்ப்ரெஷன் தான் இங்கே இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுது. இந்த சேனலில் லாஸ்ட் 28 டேஸில் டோட்டல் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது கூடவே வீடியோஸோட கிளிக் த்ரூ ரேட்டும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வியூஸும் அதிகமாகும். அதுக்கு தம்னைல் பிக்சர் பெட்டராக ரெடி பண்ணணும். கிளிக் பண்ண அப்புறம் வீடியோஸும் 50% ஆச்சு பார்க்குற அளவுக்கு இன்ஃபர்மேஷனும் இருக்கணும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 5 வியூஸ் வரவங்களுக்கு 10 வியூஸ், 50 வியூஸ் வரவங்களுக்கு 100 வியூஸ், 1000 வியூஸ் வரவங்களுக்கு 5000 வியூஸ்ன்னு அதிகமாக வர ஸ்டார்ட் ஆகும். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.